வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து புயலாக மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வரும் எட்டாம் தேதி திருவள்ளூர் முதல் நாகை வரையிலான பதிமூன்று மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது அந்தமான் கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுவடைந்து டிசம்பர் எட்டு தேதி வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளின் அருகே வந்தடையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் டிசம்பர் எட்டு ஒன்பதாம் தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது